கார் ஓட்டும் போது சீட் பெல்ட் அணிய தவறாதீர்கள். போக்குவரத்து விதிமுறைகளை தவறாமல் கடைபிடியுங்கள். பி தி பெட்டர் கை. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஹூண்டாய் மோட்டார் இந்தியா பவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள். இது கழக குடும்பத்தில் நடைபெறக்கூடிய திருமணம், நம்முடைய குடும்பத்தில் நடைபெறக்கூடிய திருமணம் என்கிற உணர்வோடு நாமெல்லாம் இதில் கலந்து கொண்டு மணக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய அமைச்சரவையில் அமைச்சராக பொறுப்பேற்று அந்த அமைச்சரவைக்கென்று பெருமை சேர்த்த நம்முடைய நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தங்கபாண்டியன் அவர்கள், அதேபோல் ராஜாமணி பாப்பாத்தி அவர்களுடைய மகள் வழி பேத்தியும் முன்னாள் ஐஜி சந்திரசேகர், திருமதி சுமதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுடைய புதவியுமான மருத்துவர் நித்திலா சந்திரசேகர் எம்பிபிஎஸ் எம்டி அவர்களுக்கும், திரு விஎஸ்ஆர் ராஜாராம், திருமதி விஜயலட்சுமி ஆகியோருடைய பேரனும் மருத்துவர் ஆர் மகேந்திரன், அபிராபி மகேந்திரன் அவருடைய புதல்வனுமான மருத்துவர் கீர்த்தன் என்கிற மகேந்திரன் அவர்களுக்கும் நடைபெறக்கூடிய இந்த இனிய திருமண விழாவில் கலந்து கொண்டு இந்த மணவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று மணவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். இங்கு நம்முடைய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள், அவருடைய இயற்பெயர் சுமதி அவர்கள். ஆக அவர் சுமதியாக இருந்தபோது கல்லூரியில் ஒரு பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தவர். நம்முடைய மா சுப்பிரமணியவர்கள் சுட்டிக்காட்டியதை போல இளைஞரணியினுடைய முதல் மாநில மாநாடு நெல்லையில் நடத்திய நேரத்தில் அந்த மாநாட்டிற்கு யார் தலைமை வகிப்பது, அந்த மாநாட்டை யார் திறந்து வைப்பது, அதில் யார் யார் பங்கேற்பது என்பதையெல்லாம் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அடையாளம் காட்டி எங்களுக்கு குறித்து கொடுத்தார்கள். அப்பொழுது அந்த மாநாட்டினுடைய குடியேற்று விழா நிகழ்ச்சியை தங்கபாண்டியனுடைய மகள் சுமதி அவர்களை அழைத்து நடத்துங்கள் என்று எங்களுக்கு உத்தரவிட்டார்கள். உத்தரவிட்டதற்கு அடுத்த நாள் எங்களை அழைத்து சுமதி என்று பெயர் போட வேண்டாம், நான் பெயரை சொல்கிறேன், அந்த பெயரை போட்டு விளம்பரப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர்களை அழைத்து அனுமதி கேட்க சொன்னார்கள், தகவலை தெரிவிக்க சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை அழைத்து, தலைவர் இப்படி விரும்புகிறார், நீங்கள் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள், அந்த பணிக்கு ஏதேனும் இடையூறு வந்துவிடுமா என்று கேள்வியை கேட்டபோது, நான் எந்த இடையூறை பற்றியும் கவலைப்படலை, தலைவர் சொன்னது அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன், உடனடியாக என்னுடைய பெயரை போடுங்கள், நான் அதில் மகிழ்ச்சியோடு வந்து கலந்து கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர் ஒத்துக்கொண்டார் என்று தலைவரிடத்தில் சொன்னப்போ, நான் மகிழ்ச்சி அடைகிறேன், மிக மிக சந்தோஷப்படுகிறேன், அதே நேரத்தில் அவருடைய பெயரை மாற்றி தமிழச்சி தங்கபாண்டியன் என்று வெளியிடுங்கள் என்று விளம்பரத்தை படுத்தினார்கள். அதற்கு பிறகுத்தான் அவர் தமிழச்சி தங்கபாண்டியனாக மாறினார். ஆக அந்த அளவிற்கு தலைவர் கலைஞருடைய உள்ளத்தில் அந்த குடும்பம் எந்த அளவிற்கு இடம் பெற்றிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். அது மட்டுமல்ல, நான் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக பொறுப்பேற்றிருந்தபோது அண்ணன் தங்கபாண்டியன் அவர்கள் நம்முடைய அமைச்சரவையில் இடம் பெற்றிருந்தார்கள். அப்பொழுது நான் மேயராக பொறுப்பேற்றிருந்தபோது அமெரிக்காவிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்த, ஒரு மாநாட்டிற்காக கலந்து கொள்ள வேண்டிய வாய்ப்பு. அப்பொழுது அண்ணன் தங்கபாண்டியன் அவர்கள் என்னை வாழ்த்துவதற்காக நேரடியாக ரிப்பன் பில்டிங்கு அந்த மாளிகைக்கு வந்து என்னுடைய அறைக்கு வந்து என்னை வாழ்த்து விட்டு சென்றார்கள். அதெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, அவர் வாழ்த்து விட்டு சென்றார், நான் அமெரிக்காவில் மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவர் உடல் நலிவுற்று மறைந்து விட்டார் என்ற செய்தி எனக்கு அமெரிக்காவுக்கு கிடைத்தது. நான் அதிர்ச்சி அடைந்தேன்.
இன்னொன்று செய்தியை நான் இங்கே சொல்லியாக வேண்டும். முதல் முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு துணை அமைப்பாக இளைஞரணி என்ற ஒரு அமைப்பை தொடங்க வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் முடிவு செஞ்சு அதை தொடங்கி வைத்தார்கள். தொடங்கி வைத்த நேரத்தில் அதற்கு யாரை பொறுப்பாளர்களாக தலைவர்களாக நியமிக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த போது நம்முடைய கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் திருச்சியிலே கூட்டினார்கள். அதிலே பல மாவட்ட செயலாளர்களுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். அப்படிப்பட்ட கருத்துக்களை எடுத்து சொல்லுகிற போது அண்ணன் தங்கபாண்டியன் அவர்கள் அந்த இளைஞரணிக்கு ஸ்டாலினைத்தான் தலைவராக நீங்கள் நியமிக்க வேண்டும் என்று அன்றைக்கு அழுத்த நிறுத்தமாக எடுத்து சொன்னார்கள். ஆக அன்றைக்கு இளைஞரணியின் செயலாளராக நான் பொறுப்பேற்றேன் என்று சொன்னால் அதற்கு முதல் குரல் கொடுத்தவர் அண்ணன் தங்கபாண்டியன் என்று நான் இன்றைக்கு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கேன்.